வல்லமையான விஷயம். அதனால வந்து பிசாசு வந்து எப்பயுமே நம்மள ஜெபிக்க விடாதபடிக்கு அநேக தடைகள் வந்து கொடுத்துட்டே இருப்பான். எல்லாத்தையும் தாண்டி எப்படி நம்மளுடைய ஜெப வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை அடையலாம் அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். பொதுவா நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது நிறைய வகைகள் ஜபம் இருக்கு. அதிகாலை ஜபம் இருக்கு, இரவு ஜபம் இருக்கு, உபாச ஜபம் இருக்கு, ஸ்தோத்திர ஜபம் இருக்கு, தேசத்துக்காக ஜபிக்கிற ஜபம் இருக்கு, மற்றவர்களுக்காக ஜபிக்கிற ஒரு ஜபம் இருக்கு, தன்னுடைய குடும்பத்துக்காக ஜபிக்கிற ஒரு ஜபம் இருக்கு, தனக்காகவே நம்மளுக்காக ஒரு ஒரு தனி நபர் ஒரு மனிதர் ஒரு மனிதருக்காக ஜபிக்கிற ஒரு ஜபம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஜபங்கள் வந்து நம்ம எல்லா நம்மகிட்ட எல்லாத்துலயுமே இருக்கு. ஆனா எல்லாருக்குமே வந்து ஒரு சில ஜபங்கள் வந்து எல்லாருக்கும் ஸ்பெசிபிக்கா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஒரு சில பேருக்குலாம் அதிகாலம் ஜபம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா அதிகாலை மட்டும் எப்பயுமே எழுந்து ஜபம் பண்ணுவாங்க. ஆனா அவங்களால வந்து இரவு ஜபம் பண்ண முடியாது, அவங்களால உபாச ஜபம் உபாச இருந்து ஜபம் பண்ண முடியாது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில குறைகள் இருக்கும். இப்ப ஒருவேளை வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜப பொதுவா ஆண்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லா ஜபத்தையுமே முக்கியப்படுத்தணும். நான் வந்து மற்றவங்களுக்காக மட்டும்தான் ஜபிப்பேன், மற்றவங்களுக்காக ஜபிக்கிற வச்சு ஆண்டர் என் வாழ்க்கையை வந்து கட்டுவார், கண்டிப்பா கட்டதான் செய்வார். இருந்தாலும் வந்து ஆண்டர் வந்து நம்ம நோக்கி உங்களுக்கு ஏதாச்சும் வேண்டுதல் நீங்க செய்யணும் அப்படின்னா ஸ்தோத்திரத்தோட கூடிய எனக்கு வேண்டுதலை தெரியப்படுத்துங்க அப்படின்னு நம்ம வேதல வசனத்தை நம்ம படிக்கிறோம். அந்த மாதிரி நம்மளுக்குன்னு ஏதாச்சும் தனி நபர் நம்மளுடைய பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம ஆண்டர்ட்ட தெரியப்படுத்தணும். மற்றவங்களுக்காக மட்டும்தான் நான் ஜெபிப்பேன், இல்ல நான் தேசத்துக்காக ஜெபிப்பேன், என் குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க மாட்டேன், இல்ல என் குடும்பத்துக்காக மட்டும்தான் நான் ஜெபிப்பேன், நான் தேசத்துக்காக மற்றவங்களுக்காக ஜெபிக்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. நம்ம எல்லா ஜெபத்தையுமே நம்ம ஆண்டர் கிட்ட வந்து நம்ம ஈக்குவலா ஏறெடுக்கணும். இப்ப ஒருவேளை நீங்க வந்து ஒரு சில இதுல நீங்க குறைபாடு இருந்தீங்க அப்படின்னா இந்த வருடத்துல இப்ப நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இனிமே வந்து குறைவா இருக்க, ஒருவேளை நீங்க அதிகாலை ஜெபத்தை நீங்க குறைவா இருக்கலாம், இரவு நீங்க எவ்வளவு நேரம் விட்டாலும் நீங்க ஜெபம் பண்ற நபரா இருக்கலாம். அதனால இனிமே நீங்க அதிகாலை ஜெபத்துல நீங்க மேம்படுத்த அதிகாலை ஜெபம் பண்றதுக்காக ஆண்டவர்ட்ட கிருபை கேட்டுட்டு இனிமே இந்த வருடத்துல அந்த ஒரு பழக்கத்தை ஜெபத்தை நீங்க முன்னெடுத்து வைங்க. பொதுவா அந்த ஜெபம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பிசாசு வந்து ரொம்ப நம்மளை தடை பண்ணிட்டே இருக்கும். நம்ம வேதத்துல கூட படிக்கிறோம் ஆவி உற்சாகம் உள்ளது மாம்சமும் பலவீனம் உள்ளது. அந்த மாதிரிதான் உண்மையாமே நம்ம இப்ப ஒரு சில அதிகாலையிலாம் ஒரு சன்னாரை நல்லா அனுபவிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம படுத்திருப்போம், படுத்தே இப்ப எந்திரிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா வந்து அவன் மாம்சம் என்ன சொல்லு, இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எந்திரிப்போம், அப்படி இப்படி எந்திரிப்போம், இன்னும் அலாரத்தை மாத்தி மாத்தி வச்சு. இந்த மாதிரி இந்த பழக்கம் எனக்கு இருக்கு. ஏன்னா நான் ஹாஸ்டல்ல இருக்கும்போது இப்படிதான் அலாரத்தை 10 நிமிஷத்துக்கா மாத்திட்டே இருப்பேன், அப்புறம் கடைசியில என்ன ஜபம் பண்ண அப்படின்ற ஒரு நிலைமை வந்துடும். இருந்தாலும் வந்து இந்த மாதிரி மாம்சம் வந்து நம்மகிட்ட போராடிட்டேதான் இருக்கும். அது எப்படி பிசாசு வந்து இந்த மாதிரிதான் நம்மகிட்ட போராட்டிங்க. ஆனா நம்ம அதை ஜெயிச்சு மாம்சத்தோட ஒரு 10 நிமிஷம்னாலும் அப்படியே ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்கதான் அந்த மாம்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஆவி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து உற்சாகமடையத நம்மளால பாக்க முடியும். அதனால நிறைய நேரம் வந்து எந்திக்கிறப்ப உங்களுக்கு ஒரு மாதம் இருக்கும். அது மாதிரி காலையில் மட்டும் இல்ல, இரவு நாளும் இரவு நாளும் ஜபத்துல உட்கார்ந்தாலுமே எந்த ஜபத்துல உட்கார்ந்தாலுமே இந்த மாம்சம் வந்து ஒரு சில நம்மகிட்ட ரொம்ப தீவிரமா போராடும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா நான் தூங்கிட்டு இருக்கப்ப ஆண்டவர் வந்து ஒரு நாள் முழிப்பு கொடுத்தாரு, கொடுத்து வந்து ஜெபிக்க முடியாது எனக்கு ஒரு ஏவுதல் கொடுத்தாரு. அப்ப பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல நான் பயங்கரமான ஒரு தூக்கத்துல இருந்து என்னால கண்ணு முழிச்சு என்னால ஜெபிக்க ஒரு எதுவுமே பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு ஒரு போராட்டமா இருக்கு. ஆனா எனக்கு ஆவியில தெரியுது ஏதோ ஒரு போராட்டம் இருள் மாதிரி சூழ்ந்திருக்க மாதிரி, கண்டிப்பா நம்ம ஜெபிக்கணும் அப்படின்ற மாதிரி தெரியுது. அப்படியே நான் போராடுற இயேசு நாமத்தினால எல்லாம் என்னுடைய சோர்வுகள் எல்லாம் விலகுவதாக, எல்லா இருள்கள்லாம் விலகுவதாக, என்னை அமுக்கிறதான எல்லா ஆவிகள்லாம் விலகுவதாக, எல்லா மாம்சத்தின் வல்லமைகள்லாம் விலகுவதாகன்னு சொல்லியே ஒரு 20 நிமிஷம் கடந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு ஜெபிக்கணும் அப்படின்றதான ஒரு உணர்வே வந்து அதுக்கப்புறம் அந்த ஜெபம் வந்து நல்லாவே போச்சு. இந்த மாதிரி நிறைய நேரம் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு நினைச்சாலே வந்து ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். ஆனா அதையும் தாண்டி அந்த மாம்சத்தை ஜெயிக்கும் போது மட்டும்தான்
நம்மளால ஒரு வெற்றிகரமான ஒரு ஜபத்தை ஏறெடுக்க முடியும். இவ்வளவு நாள் வரைக்கும் வந்து நீங்க ஒரு 10 நிமிஷம் ஜபம் பண்ணிட்டு இருக்கலாம். இனிமே இந்த ஜபத்தை எப்படி மேம்படுத்தணும் அப்படின்னா 10 நிமிஷத்தை அப்படியே 20 நிமிஷம் அரை மணி நேரம் இன்னும் அதிக அதிகமா வந்து இப்ப ஒரு மணி நேரம் ஜபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இப்படியே நீங்க கொஞ்சம் கொஞ்சம் மேம்படுத்த ஆரம்பிக்கும் போது வந்து நம்மளுடைய ஜப வாழ்க்கை வந்து வளர்ச்சியில வளர்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜபத்துல கண்டிப்பா நம்மளுடைய தேவைகளை ஆண்டவருக்கு வந்து தெரியப்படுத்தணும். ஆனா தேவைக்காக மட்டும் ஏசப்பாட்டா வரவே கூடாது. எப்படின்னா சில நிறைய நேரம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு தேவை அப்படின்னா மட்டும் நம்ம போய் மொழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணா போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நமக்கு வரக்கூடாது. இது வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு இது. அதே சமயம் இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிடக்கூடாது. அப்ப இனிமே வந்து நம்முடைய தேவைக்காக நம்ம ஜெபிக்கவே வேண்டாம், ஏன்னா நம்முடைய தேவைக்காக நம்ம ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் நம்ம மேல கோச்சுக்குவாரு, அதனால நம்ம தேவைக்காக நம்ம ஜெபிக்கவே வேணாம் அப்படின்ற மாதிரியும் போயிடக்கூடாது. இந்த மாதிரி ரெண்டு விதமான ஒரு குழப்பமும் இருக்கும். என்னுடைய வளர்ந்து வர்ற வயசுலயே நானும் இந்த மாதிரி ரொம்ப நாள் வந்து ஒரு குழப்பத்திலே இந்த நம்முடைய தேவைக்காக ஜெபிக்கலாமா ஜெபிக்க வேணாமா அப்படின்றப்ப அதனால அநேக நாள் நான் என்னுடைய தேவைக்காக இடையில கொஞ்ச நாள்லாம் வந்து ஜெபிக்காம இருந்தேன். அப்பதான் ஆவியானவர் என்கிட்ட பேசினாரு, உனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல உறவை நீ தினமுமே அந்த உறவுல நீ நல்லா இருக்கணும், தினமுமே நீ ஜெபிக்கணும், தினமுமே ஆண்டவரோட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கணும். அப்படி நீ இருக்கும் போது உனக்குன்னு ஒரு தேவை வரப்ப நீ கண்டிப்பா வந்து ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த பாடம் வந்து நல்லா புரிஞ்சுச்சு. நம்மளுடைய தேவைக்காக மட்டும் இயேசுவிடம் போக கூடாது, அதே சமயம் நமக்கு ஒரு தேவன் வரப்ப ஏசப்பாட்டாதான் முதல்ல போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆண்டவர் வந்து எனக்கு நல்லா கத்துக் கொடுத்தாரு. வேதத்துல கூட நம்ம படிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்ப நமக்கு ஒரு தேவன் வரப்ப நம்ம கண்டிப்பா அதை ஆண்டவர்கிட்ட வந்து தெரியப்படுத்திதான் ஆகணும். ஆண்டவரே இந்த மாசம் வந்து எனக்கு இவ்வளவு ஒரு தேவைகள் இருக்கு, இல்லாட்டா நான் இப்படி செய்யணும், எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்கு அப்படின்றத நம்ம தாராளமா தெரியப்படுத்தலாம். ஆனா எனக்கு எப்ப தேவை வருதோ அப்ப மட்டும் நான் ஏசப்பாட போய் பேசினேன்னா அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். இது ஒரு அப்பா பிள்ளை உறவுலயே நம்ம வந்து வச்சுக்கலாம். தினமுமே இப்ப நான் வந்து எங்க அப்பா கிட்ட வந்து நான் தினமுமே பேசுவேன், எங்க அம்மா கிட்டயே தினமே நான் பேசுவேன், எனக்கு ஒரு தேவை, எனக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் தேவை, நான் மட்டும்தான் போய் பேசுவேன் அப்படின்னு கிடையாது. நான் பேசுவேன், தினமே நான் பேசுவேன், அதே சமயம் எனக்கு ஒரு தேவை அப்படின்னு வரப்ப என்னுடைய தேவையை நான் சொல்லி கேட்பேன், எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்கு, எனக்கு தாங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லி கேட்பேன். இதுல வந்து எந்த தப்பும் கிடையாது. ஆனா வெறும் தேவைக்காக மட்டும் நம்ம அப்பாட்ட போய் நம்ம அம்மாட்ட போய் பேசணும்னா அது வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். அதனால இந்த ரெண்டையும் வந்து நம்ம குழப்பிக்க வேண்டாம். ஆண்டவர்கிட்ட தேவையை சொல்லி ஜெபிக்கணுமா தேவையை சொல்லாம இருக்கணுமா அப்படின்ற விஷயத்த நம்ம குழப்பிக்க வேணாம். நம்ம கண்டிப்பா தேவையை சொல்லணும், அதே சமயம் அதுக்கு முன்னாடி நமக்கும் ஆண்டவருக்கும் தினமுமே ஒரு நல்ல ஒரு உறவு ஐக்கியம் இருக்கும். இதுதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரேயர் ஜேர்னல், இல்லைன்னா ஒரு வந்து ப்ரேயருக்கு பர்சனலா ஒரு டைரி போட்டு வந்து ப்ரேயர் டைரின்னு கூட வச்சுக்கலாம். எப்ப இந்த இது வந்து நாங்க எங்களுடைய சொந்த வாழ்க்கையை நாங்க அனுபவிச்ச ஒரு இந்த விஷயம் தான், அதை நாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணோம். ஏற்கனவே நிறைய வீடியோ நாங்க சொல்லியிருப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் திருப்பி இன்னொரு டைம் வந்து நாங்க இதை வந்து சொல்றோம். ஒரு சில நம்மளுடைய வாழ்க்கையிலே பாத்தீங்கன்னா ஒரு சில நேரம் வந்து நம்மளால வார்த்தையால வந்து நம்மளால ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ண முடியாத ஒரு நிலைமையில நம்ம இருப்போம். அப்ப வந்து ஒரு டைரியில எடுத்து உட்கார்ந்து ஆண்டரே அப்படின்னு சொல்லி ஒரு எமோஷனலான ஒரு நிலைமையில இருப்போம். வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வராது. அப்படி ஒரு மனதுல அப்படி ஒரு கவலைகள் கஷ்டம் இருக்கிற நேரத்துல இந்த டைரியில உட்கார்ந்து என்னென்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, எழுத்து வடிவமா நம்ம எழுதணும் அப்படின்னா வந்து உண்மையுமே ரொம்ப ஆறுதலா இருக்கும். நாங்க வந்து இந்த மாதிரி எழுதி நாங்க ஜெபம் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி எழுதின மூலியமாவே எங்களுடைய வாழ்க்கையில பர்சனலாவே ஒரு சில அற்புதங்கள்ல எங்க வாழ்க்கையில நடந்திருக்கு. அதுதான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறோம். அண்ணாள் கூட நம்ம வேதத்துல படிக்கிறோம், அவங்களுடைய மனதுல அவ்வளவு ஒரு பெரிய பாரம் இருக்கு, வார்த்தையால அவங்களுக்கு சொல்ல முடியல, அவங்களுடைய கவலை அந்த கஷ்டத்தை வந்து சொல்ல முடியல, இருந்தாலும் உதடுகள் மட்டும் அசைது. அந்த மாதிரி இருக்குதான் நம்ம சூழ்நிலையில இந்த மாதிரி நம்மளுடைய பிரேயர் டைரியில உட்காந்து நம்ம மனதுல இருக்கிறது அப்படியே நம்ம எழுதணும் அப்படின்னா உண்மையுமே வந்து ரொம்ப ஆறுதலா இருக்கும். நீங்க அதை பண்ணி பாருங்க, ரொம்பவே வந்து ரொம்ப ஆசீர்வாதமாகவும் இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கண்ணீர் ஜெபம். அந்த கண்ணீர் ஜெபம் அப்படின்றது அதுவும் ஒரு ரொம்ப ஒரு வல்லமையான ஒரு ஜெபம் தான். நம்ம வேதத்திலே நிறைய இடத்துல படிச்சிருக்கோம், கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து எப்படி வந்து அவங்க மேல மனதுருகுறாங்க அப்படின்னு. கண்ணீர் அப்படின்னு பாக்குறப்ப சில நேரம் வந்து எமோஷனலான ஒரு ஆளா இருந்தாங்க அப்படின்னா டக்குன்னு மனுஷங்கிட்ட வந்து அழுதுருவாங்க, இல்ல இன்னும் ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அழுகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து வச்சிருப்பாங்க. நம்ம வந்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரப்ப நம்ம ஜபத்திலேயோ இல்ல ஆராதனையிலயோ நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரப்ப கண்டிப்பா நம்ம கண்ணீரை வந்து வெளிப்படுத்தலாம், அதுல வந்து எந்த ஒரு தவறுமே இல்லை. ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, என் கண்ணீரை உடைய துருத்தியில் வையும் அவைகள் உடைய கணக்கில் அளவோ இருக்கிறது. அதனால ஆண்டவருடைய சமூகத்துல அவருக்கு முன்பாக நம்ம விடுகிற ஒவ்வொரு கண்ணீருமே அவருடைய கணக்குல வந்து இருக்கிறது. இது வந்து எங்க பர்சனல் லைஃப்லயே நாங்க நிறைய முறை பார்த்திருக்கோம். நம்ம வந்து எப்பெல்லாம் வந்து நம்மளுடைய கண்ணீர் ஜபத்தை மனுஷங்களுக்கு முன்னாடி சிந்தாம ஆண்டவர்கிட்ட சிந்தும் போது அந்த கண்ணீரின் ஜபத்துக்கு வந்து ஆண்டவர் வந்து பதில் அளிக்கிறார்.
இந்த கண்ணீரின் ஜெபத்திலே நம்ம இன்னொரு ஒரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, நம்ம கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறது எதுக்காக அப்படின்னா, எனக்கு அவ்வளவுதான், என்னால முடியல ஆண்டவரே, எனக்கு எப்படியா ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு தான் நம்ம ஜெபிக்கிறோம். அதே நேரம் அதே கண்ணீர்ல வந்து ஒரு முறுமுறுப்பு இருக்க கூடாது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி, எதுக்கு எங்களை இங்க கூட்டிட்டு வந்தீங்க, எதுக்கு என் வாழ்க்கையில இப்படி நடந்துச்சு, நாங்க இதுக்கு நாங்க அங்கேயே இருந்திருப்போம், அங்க முன்னாடியே இருந்திருப்போம், அந்த மாதிரி ஒரு முறுமுறுப்பு இருந்தா கண்டிப்பா அந்த கண்ணீர் ஜெபத்துக்கு வந்து ஆண்டவர் கோபம் படுவார். நம்மளுடைய கண்ணீர் ஜெபம் எப்படி இருக்கும்னா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு, ஆனா உங்களால் நிச்சயமா எனக்கு உதவி செய்ய முடியும், அந்த உதவி கண்ணீர் இருக்கணும், இந்த ஒரு தாழ்த்தி நம்ம ஜெபிக்கும் போது அந்த கண்ணீர் ஜெபம் வந்து கேட்கப்படும். நிறைய முறை என்னுடைய நான் வாழ்க்கையிலே பாத்திருக்கேன். இப்ப சின்ன வயசுல நான் வளரப்ப எனக்கு டக்குன்னு ஏதோ ஒரு இதுனா வந்து கண்ணீர் வந்துரும். ஆனா வந்து நான் அப்படியே அடக்கிக்குவேன், அடக்கிட்டு என்ன செய்வேன் அப்படின்னா, நம்ம ஜெபத்துலதான் நம்ம அந்த கண்ணீரை சிந்தணும், யாருக்கு முன்னாடி கண்ணீர் சிந்தக்கூடாது அப்படின்னு அந்த நேரத்துல அடக்கிட்டு, அடுத்து நான் எப்ப ஜெபிக்க வர்றேனோ அப்ப வந்து அந்த கண்ணீர் சிந்திருக்கேன், ஆராதனைக்கு வரப்ப கண்ணீர் சிந்திருக்கேன் அப்படின்றப்ப எனக்கே ஒரு சமாதானம் கிடைக்கும். அப்ப ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் நம்ம கண்ணீர் சிந்தோம், அந்த கண்ணீர் வந்து அவருடைய கணக்குல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில. அப்ப ஆலயத்துல உட்காந்து நான் வந்து கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றேன். அந்த இது ஒரு வசனம் கூட வரும், தாவீதும் அவனோட இருந்த மனுஷங்களும் எல்லாமே போயிரும், அவங்க எல்லாமே இழந்துருவாங்க. அப்ப ஒரு வசனம் கூட வரும், அவங்களுக்கு அழுகிறதுக்கு பலன் இல்லாத மட்டும் அவங்க அழுதாரு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, பயங்கரமான ஒரு சூழ்நிலை, அப்படி அந்த அளவுக்கு நான் வந்து அழுகிறேன். அந்த ஒரே ஒண்ணுமே இந்த ஒரு மனுஷங்க வந்து காயப்படுத்திட்டாங்க, அந்த மாதிரி பயங்கரமான ஒரு வேதனையான ஒரு நேரம் ஆண்டவட்ட கண்ணீருனால வந்து நான் வெளிப்படுத்துறேன். அதுக்கடுத்து நடந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு மிராக்கிளான ஒரு விஷயம். ஆண்டவர் இந்த மாதிரி கண்ணீரின் ஜபத்துக்கு வந்து ரொம்ப பெரிய பெரிய வல்லமை இருக்கு. அதை நம்ம வந்து சரியான இடத்துல சரியான காரணத்தோட தேவனுக்கு வந்து தெரியப்படுத்தணும். இன்னொரு ஒரு விஷயம், கண்ணீர் ஜபம் என்னன்னா, ஒரு சுய பரிதாபத்தோட நம்ம கண்ணீர் இருக்க கூடாது. ஐயோ என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, நான் மட்டும் இப்படி இருக்கேனே, நான் மட்டும் கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி சுய பரிதாபத்தினாலே கண்ணீர் நம்ம அடிச்சுட்டு ஒரு மூலையில உட்காந்து நம்ம அழுதுகிட்டே இருக்கனால எந்த ஒரு பிரயோஜனமே இல்ல. ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, என்னால முடியல ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில இருந்து என்னால தப்பிக்க எனக்கு வழி தாங்க, எப்படியாவது நீங்க எனக்கு உதவி செய்ய தகப்பனே அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் போது, நிச்சயமா வந்து அந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. இந்த கண்ணீரின் ஜெபம் ஏன் வந்து நம்ம மனுஷங்கிட்ட ஏன் கண்ணீர் வடிக்க கூடாது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அண்ணா அவங்க விஷயத்துல கூட நம்ம பாக்குறோம், அவங்களுடைய கணவர் வந்து தேற்றாரு, ஆறுதல் சொல்றாரு, எல்லாம் செய்யறாரு, ஆனா அந்த பிரச்சனைக்கு அவரால் ஒரு தீர்வு கொடுக்க முடியல. அது வந்து தெரியுது, அண்ணாக்கே தெரியுது. அதுக்கடுத்து அவங்க போய் ஆண்டோட்ட அதே கண்ணீரை செலுத்தும் போது அவங்களுடைய பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு வருகிறது. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, மனுஷங்க முன்னாடி கண்ணீர் சிந்தனும் அப்படின்னா, கொஞ்சம் மனுஷங்க நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, ஐயோ பாவம் அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லி பரிதாபப்படுவாங்க. கொஞ்சம் மனுஷங்க பின்னாடி போய் நம்மளை பார்த்து, நம்ம அழுகிற பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மனுஷங்க முன்னாடி நம்மளுடைய கண்ணீரை வீணாக்குறத விட, இல்ல தனியா உட்காந்து நம்மளே ஒரு சுய பரிதாபத்துல நம்மளே ஒரு ஓரமா உட்காந்து அழுகிறத விட, ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கண்ணீர் விட்டு கதறி அழுகும் போது, நிச்சயமா அந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். பொதுவா பார்த்தோம் அப்படின்னாலே வந்து ஜெபம் அப்படிங்கறது வந்து ஒரு யுத்தம் தான், அது யுத்தம் மாதிரி தான், நம்ம அதை ஜெயிக்கணும், ஜெயிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஜெயம் இருக்கு. உண்மையாமே ஜப யுத்தம் அப்படிங்கறது ஒரு கடினமான விஷயம் தான், நம்ம பொதுவா சொல்லிடலாம், கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஜெபமும் வேதம் வாசிப்பும் மட்டும் அது மட்டும் தான் அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஆனா அதை செஞ்சு பார்க்கும் போது அப்படின்னா கொஞ்சம் அது யுத்தம் போடுறதுதான். பிசாசுக்கு வந்து ஜெபத்துல எவ்வளவு வல்லமை இருக்கு அப்படிங்கறது வந்து நல்லாவே தெரியும். அதனால வந்து எந்த அளவுக்கு ஜெபத்தை வந்து தடை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பலவித வேலைகள், இல்லைன்னா இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் மாத்தி மாத்தி யோசிக்கிற, தள்ளி போடுற விஷயத்தை இதெல்லாம் நம்ம சிந்தனை கொண்டு வந்துகிட்டே தான் இருப்பான். இருந்தாலும் நம்ம அந்த யுத்தத்துல நம்ம எப்படி ஜெயிக்கிற மாதிரி, ஒரு போர் வீரர் எப்படி யுத்தத்துக்கு போய் ஜெயிச்சுட்டு வர மாதிரி, நம்மளும் வந்து அந்த பிசாச அந்த ஜபத்துல நம்ம வந்து ஜெயிச்சு நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை நீங்க இப்ப வரைக்கும் வந்து ஜபத்துல நீங்க குறைவுள்ளவங்களா இருந்தீங்க அப்படின்னா, இனிமே வந்து ஒரு ஜபத்துல கொஞ்சம் மேம்பட வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. பசுத்தா நம்ம லைட்டா ஒரு ஸ்டெப் எடுத்தா போதும், பசுத்தாவியானவர் நம்மளை கண்டிப்பா வழி நடத்துவார், ஒரு நல்ல ஒரு கிருபையும் தரும். ஜப வாழ்க்கையில நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம உலகத்தையே நம்ம ஜெயிச்சிடலாம். அதனால வந்து கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உங்களோட கூட இருப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த வாரத்துல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.